நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு சோலார் மேற்கூரைகள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. சூரிய ஒளி மின்சக்தியை நிறுவ பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் தொடங்கப்படும் எனவும் எக்ஸ் பதிவில் தகவல். வீடுகளில் சூரிய ஒளி கூரை அமைப்பதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார செலவு குறையும். எரிசக்தியில் இந்தியா தன்னிறைவு பெறும் என பிரதமர் மோடி திட்டவட்டம். அயோத்தி கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது குழந்தை ராமர் சிலை. பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராம்லல்லாவின் சிலைக்கு பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி வழிபாடு. ராமர் சிலை முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிய பிரதமர் மோடி மடாதிபதிகள் மற்றும் மூத்த குருமார்களின் ஆசிகளையும் பெற்றார். இந்திய சமூகத்தின் முதிர்ச்சியின் பிரதிபலிப்பே ராமர் கோயில் கட்டுமானம் என பிரதமர் மோடி கருத்து. ராமர் எரிக்கும் நெருப்பல்ல, ஆக்கம் தரும் ஆற்றல் என்றும் பேச்சு. பிராண பிரதிஷ்டையை அடுத்து விழாவில் பங்கேற்றவர்கள் ராமரை தரிசிக்க அனுமதி. ஜெய் ஸ்ரீராம் முழங்கியபடியே படியேறி சென்று ராம்லல்லாவை வழிபட்டனர். இனி ஆண்டுதோறும் அயோத்திக்கு வர இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. வரலாற்று சிறப்புமிக்க பிராண பிரதிஷ்டை விழாவில் பங்கேற்றது தமது அதிர்ஷ்டம் என்றும் கருத்து. பிராண பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு பிரதமர் அழைப்பின் பேரில் வீடுகளில் விளக்கேற்றிய மக்கள். புதுச்சேரியில் வண்ண மின் விளக்குகளால் ஒளிரவிடப்பட்ட அரசுத்துறை அலுவலகங்கள். அயோத்தி கோயிலில் இன்று முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. காலை 7 மணி முதல் 11:30 வரையும், பிற்பகல் 2 முதல் 7 மணி வரையும் முன்பதிவு செய்து தரிசிக்கலாம் என அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்காக ராயப்பேட்டை அஜந்தா மேம்பாலம் இடிப்பு. பால இடிப்பு பணியின் போது எஸ்கவேட்டர் இயந்திரத்தின் முன்பாகம் உடைந்ததால் பரபரப்பு. நேபாளத்தில் 2,50,000 அகல் விளக்குகளை ஏற்றி வணங்கிய பக்தர்கள். சீதை பிறந்ததாக கருதப்படும் ஜனக்பூரில் மக்கள் கோலாகல கொண்டாட்டம். மின் விளக்கொளியில் ஜொலித்த ரிலையன்ஸ் நிறுவனர் முகேஷ் அம்பானியின் ஆண்டிலா இல்லம். கவுஹாத்தியில் காமாக்கியா கோயிலில் 1,00,000 அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு. ராமர் கோயில் விழாவிற்காக தனியார் வாடகை விமானங்களை பயன்படுத்திய விஐபிக்கள். ஒரே நாளில் 100 விமானங்கள் அயோத்தியில் வந்திறங்கியதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டசபை கூட்டத்தொடர் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட வாய்ப்பு. அதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழு அமைத்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு, பிரச்சாரம் மற்றும் விளம்பரங்கள் மேற்கொள்ள தலா 10 பேர் கொண்ட 3 தனித்தனி குழுக்கள் அமைப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானது. தமிழகத்தில் 6,19,00,000 பேர் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் வசதிகளை மேம்படுத்த குழு நியமனம். சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் தலைமையில் 9 பேர் குழு அமைத்து அரசு உத்தரவு. பொங்கல் பண்டிகையின் போது அதிக கட்டணம் வசூலித்த புகாரில் 1,892 ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம். 36,55,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்துத்துறை தகவல். பெரியாரும் பெருமாளும் ஒன்று என்று சொல்வாராம், ஆனால் பெருமாள் பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாராம். ராமர் பிரதிஷ்டை நேரலைக்கு தடை என நேற்று சர்ச்சை எழுந்த நிலையில் கவிதை நடையில் தமிழிசை விமர்சனம். புதுச்சேரியில் வருகிற 1ஆம் தேதி கிரகப்பிரவேசம் நடைபெற இருந்த புதிய 4 அடுக்குமாடி கட்டடம் சரிந்து விழுந்தது. வடிகால் அமைக்க தோண்டிய பள்ளத்தால் பலவீனமடைந்து விழுந்ததா என அதிகாரிகள் விசாரணை. குறிப்பிட்ட நேரத்திற்குள் வேலையை முடிக்கவில்லை என துடைப்பத்தால் அடித்ததாக பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது இளம்பெண் புகார். தன்னை அடிப்பதை பார்த்து தங்கள் குழந்தை பயப்படக்கூடாது என்று சித்திரவதைக்கு இடையே ஆடச் சொன்னதாக எஃப்ஐஆரில் தகவல். மதுரை அருகே கீழக்கரையில் நாளை நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தயார். போட்டியில் பங்கேற்க 3,669 வீரர்களும் 9,312 காளைகளும் பதிவு.
சீனா மற்றும் கிர்கிஸ்தான் எல்லைப் பகுதியில் நள்ளிரவில் 7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் பீதியடைந்து வீதிகளில் தஞ்சம் புகுந்த மக்கள். கேலோ இந்தியா போட்டியில் 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலம் என 13 பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதலிடம். 2வது இடத்தில் மகாராஷ்டிரா, 3வது இடத்தில் ஹரியானா மாநிலங்கள். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்திற்கு மேலும் 1 தங்கம். வாள்வீச்சு போட்டியில் தமிழக வீரர் ஆர்லின் வெற்றி பெற்றதை நடனமாடி கொண்டாடிய அவரது தந்தை.